நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே பவுலின் ஊழிய முறைகளை பற்றி படித்து வருகிறோம் அல்லவா. இதிலே ஒன்று நீங்கள் கவனித்திருப்பீர்கள், எந்த இடத்திற்கு போனாலும் முதலிலே மக்கள் தொகை நிறைந்த ஒரு பட்டணத்திற்கு அவர் சென்றார். அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பட்டணத்திற்கு சென்றார். அந்த பட்டணத்திலே ஜபாலயத்திலே போய் யூதர்கள் நடுவிலே ஊழியத்தை ஆரம்பித்தார். அதற்கு பிறகு யூதர்கள் எதிர்த்த பொழுது, தள்ளிவிட்ட பொழுது புறஜாதியார் நடுவிலே அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார். அதற்கு பிறகு விசுவாசிகளை நன்றாக பயிற்றுவித்து விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லிவிட்டு அடுத்த இடத்திற்கு போனார் என்று பார்த்தோம். இப்பொழுது அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். தெசலோனிக்கே பட்டணத்திற்கு பவுல் வருகிறார். மக்கதேனியா மாநிலத்திலே ரோம சாம்ராஜ்யத்தில் உள்ள ஒரு பட்டணம். போன முறை 16வது அதிகாரத்தை படிக்கும் பொழுது பிலிப்பி பட்டணம் மக்கதேனியாவின் தலைநகரம் என்று நான் சொன்னேன். அது சரியல்ல, அது தவறு. தெசலோனிக்கே தான் அந்த மக்கதேனியா மாநிலத்துக்கு தலைநகரம். பிலிப்பி பட்டணம் ரோம குடியிருப்பா இருந்ததுனால அது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகினாலே முதலாவது அந்த இடத்திற்கு பவுல் போனார். இப்பொழுது தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்தார். முதல் வசனத்தை எடுத்து பார்ப்போம். அம்பிபோலி பட்டணத்தையும் அப்பலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். ரெண்டு பட்டணங்களை விட்டுவிட்டு தெசலோனிக்கேக்கு வந்தார்கள். ஏன் அப்படி செய்தார்கள்? கர்த்தருடைய நடத்துதல், அவருடைய வழிநடத்தலின்படிதான் பவுல் தம்முடைய ஊழியத்தை செய்தார். தாமாகவே திட்டம் போட்டு தம்முடைய சித்தத்தின்படி செய்யவில்லை. இரண்டாவது, அந்த பட்டணங்களை ஒருவேளை பிலிப்பி பட்டணத்து சபையார் அவர்கள் சந்திக்க விட்டு கொடுத்து விட்டார். அவர்கள் மூலமாக நற்செய்தி அந்த பட்டணங்களுக்கு செல்ல வேண்டும். தெசலோனிக்கே பட்டணம் முக்கியமான பட்டணம், தலைநகரான பட்டணம். அதனாலேதான் அங்கே வருகிறார். தெசலோனிக்கே பட்டணம் வணிக மையமாகவும் இருந்தது. கடல் வழியாகவும் தர வழியாகவும் வியாபாரம் இங்கிருந்து நடைபெற்றது. இது ஒரு துறைமுக பட்டணம். ஆகினாலே அந்த பட்டணத்தை அவர் தெரிந்து கொண்டு அங்கு சபையை நிறுவினார். அவர் செய்தது சரி என்பது நமக்கு பின்னாலே தெரிய வருகிறது. 1 தெசலோனிக்கேயர் முதல் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து பாருங்கள். உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று என்று எழுதுகிறார். இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது? தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து மக்கதேனியா, அகாயா இந்த ரெண்டு மாநிலங்களுக்கும் நற்செய்தி சென்றது. ஆகினாலே அவர் சரியானபடி தெரிந்து கொண்டார். தெசலோனிக்கே பட்டணத்திலே ஊழியத்தை நடப்பித்து சபையை நிறுவினார். அந்த சபை அந்த மாநிலம் முழுவதற்கும் நற்செய்தி செல்வதற்கு ஏதுவாயிருந்தது. அருமையானவர்களே, நம்முடைய நிலையிலும் கூட, நம்முடைய காலத்திலும் கூட இப்படித்தான். பெரிய பட்டணங்களிலே இருக்கிற சபைகளுக்கு சுற்றி வட்டாரங்களை பற்றி பொறுப்பு உண்டு. சுற்றிலும் இருக்கிற கிராமங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும். நகரத்திற்கு அப்பால் இருக்கிற பகுதிகளுக்கு நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். ஆகினாலேதான் நகரத்தில் சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. பட்டண சபைகள் வசதி படைத்த நல்ல வாய்ப்புகள் உள்ள சபைகள், இவைகளுக்கு ஒரு பொறுப்பு உண்டு. என்ன பொறுப்பு? சுற்றில் உள்ள கிராம பகுதிகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டியது. இதைத்தான் தெசலோனிக்கே பட்டணத்து சபை செய்தது. தெசலோனிக்கே பட்டணத்திலே பவுல் நிறைவேற்றின ஊழியத்தை கவனிப்போம். 2வது வசனம், 3 ஓய்வு நாட்களிலே வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்தார் என்று பார்க்கிறோம். யாரோட சம்பாஷித்தார்? முதல் வசனம், யூதருக்கு ஒரு ஜப ஆலயம் இருந்தது. அப்படியானால் அந்த ஜப ஆலயத்திலே சம்பாஷித்தார், யூதர்களோடு சம்பாஷித்தார் என்று நாம் யூகித்துக் கொள்ளலாம். 3 வாரங்கள் 3 ஓய்வு நாட்களாக யூதர்களுடனே அவர் இவ்விதமாக ஊழியத்தை நிறைவேற்றினார். மற்ற நாட்களில ஒருவேளை கூடார தொழிலை செய்து கொண்டிருக்கலாம். ஏனென்றால் தெசலோனிக்கே பட்டணத்திலே அவர் தம்முடைய கூடார தொழிலை செய்தார் என்று 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கிறோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து
தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம் என்று கூறுகிறார். ஏன் தெசலோனிக்கே பட்டணத்திலே அவர்களுடைய ஆதரவை எதிர்பாராதபடி தாமாகவே தொழில் செய்து தம்முடைய பிழைப்பை அவர் கவனித்துக் கொண்டார்? ஏனென்றால் தெசலோனிக்கே பட்டணத்து விசுவாசிகள் ஆகிவிட்டபடியினாலே இனி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருக்க வேண்டும், வேலை ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று எண்ணினார்கள். அதோடு கூட அவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பது ஆதாயத்திற்காக வல்ல என்பதையும் எடுத்து காட்ட வேண்டும். அந்த காரணத்தினாலேயே பவுல் கூடார தொழிலை செய்து கொண்டு நற்செய்தியை அறிவித்துக் கொண்டு வந்தார். மூன்று ஓய்வு நாட்களிலும் யூதர்கள் நடுவிலே இவ்விதமாக இந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். அப்படி அவர் ஊழியத்தை நிறைவேற்றின பொழுது அவருடைய ஆதரவு எப்படி வந்தது? தாமாகவே தொழில் செய்து தம்முடைய பிழைப்பை கவனித்துக் கொண்டார் என்று பார்த்தோம். இன்னும் ஒன்று நமக்கு தெரிய வருகிறது. பிலிப்பியர் 4:15 வசனத்திலே என்ன பார்க்கிறோம்? பிலிப்பியர் 4:15-16, மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள் என்று எழுதுகிறார். அப்படியானால் அவருக்கு பண உதவி செய்தது பிலிப்பிய சபை. 2 பணம் அனுப்பியிருந்தார்கள். அதோடு கூட தாமாகவே தொழில் செய்து தம்முடைய பிழைப்பை கவனித்துக் கொண்டார். தெசலோனிக்கே மக்களை அவர் சார்ந்து இந்த ஊழியத்தை செய்யவில்லை. ஊழிய முறையை சற்று கவனிப்போம். அப்போஸ்தலர் 17 2-3 வசனங்களில் சில சொற்களை எடுத்து காட்டுகிறேன். முதல் சொல், அவர்களுடனே சம்பாஷித்து. என்ன சம்பாஷித்தார்? வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்தார். உரையாடல், சாதாரண உரையாடல், சாதாரண பேச்சு, அதன் மூலமாக வேதத்தின் சத்தியங்களை அவர்களுக்கு எடுத்து காட்டுகிறார். ஆம், எழுந்து நின்று ஒரு பெரிய பிரசங்கத்தை செய்யத்தான் வேண்டும் என்ற அவசியமில்லை. சாதாரண உரையாடலிலேயே நற்செய்தியை அறிவிக்கலாம். சில நண்பர்கள் சொல்லுகிறார்கள், எங்களால தனிப்பட்ட முறையில சிறு கூட்டத்திற்கு பேச முடியாது, பெரிய கூட்டங்களுக்கு தான் நாங்கள் பேசுவோம், 1-2 நற்செய்தி எடுத்து அறிவிக்க எங்களுக்கு தெரியாது என்று சொல்வார்கள். என் அருமையான உடன் ஊழியனை, ஒரு தனி ஆளோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி எடுத்து கூறி தனியால் ஊழியம் செய்து அவரை ஆதாயப்படுத்த பாரமும் அந்த விதமான ஒரு வழக்கமும் இல்லையானால் பெரும் கூட்டங்களிலே நாம் பிரசங்கம் பண்ணினால் அதில் வல்லமை இருக்குமா, மன உண்மை இருக்குமா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆகினாலே வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்கிறதோ, ஒருவரானாலும் சரி, சிறு கூட்டமானாலும் சரி, உரையாடல் மூலமாகவானாலும் சரி, அல்லது ஒரு பெரிய உரை நிகழ்த்தி ஆனாலும் சரி, எப்படியாவது நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். பவுல் ஜெப ஆலயத்திலே 3 ஓய்வு நாட்களிலும் அந்த யூத மக்களோடு சம்பாஷித்தார். அவர்கள் கேள்வி கேட்டார்கள், இவர் பதில் சொன்னார். இவர் கேள்வி கேட்டு அவர்களுடைய பதிலையும் எதிர்பார்த்தார். இப்படி ஒரு உரையாடலின் மூலமாய் நற்செய்தியை அறிவித்தார். 3 வசனத்திலே அறிவிக்கிற என்கிற சொல்லை பாருங்கள். இதன் பொருள் என்ன? கிறிஸ்துவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், இவற்றை எடுத்து சொல்லுவது. ஆங்கிலத்திலே ப்ராக்ளமேஷன் என்று கூறுகிறோம், கூறி அறிவிப்பது. இவ்விதமாகவும் அவர் நற்செய்தியை தெரிவித்தார். கிறிஸ்துவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், இதுதானே அவருடைய செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வரலாற்றின் கிறிஸ்து, வேதனைப்பட்டு மரித்த செத்த கிறிஸ்து, வாழ்வு பெற்று வாழ்ந்திருக்கிற கிறிஸ்து என்று பார்த்து வருகிறோம் இல்லையா? அதைத்தான் அவர் அறிவித்தார். 3 வசனத்திலே காண்பித்து என்கிற சொல், வேதத்தை விளக்கி காட்டினார். வேத வசனங்களை அவர்களுக்கு விளக்கி காட்டினார் என்பது இந்த சொல்லிலிருந்து தெளிவாகிறது. 4 சிலை வணக்கத்தில் ஈடுபட்டவர்களை நாம் நேரடியாக கண்டனம் படுத்தக்கூடாது. உண்மைதான், நீங்கள் எல்லாம் பிசாசுகளை வணங்குறீர்கள் என்று அவளிடத்திலே போய் சொல்லக்கூடாது. நாம் சொல்ல வேண்டியது கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி. ஆனால் சிலை வணக்கம் பிசாசுக்குரியது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிலை வணக்கத்திலிருந்து மக்களை விடுவிக்க முயற்சி செய்ய வேண்டும். அதோடு கூட அத்தேனே பட்டணத்திலே புதுமையான கருத்துக்களை கேட்பதிலே மக்கள் நாட்களை செலவிட்டார்கள். இந்த ஒரு பெரிய குறைபாடு விசுவாசிகளாகிய நம் நடுவிலையும் காணப்படக்கூடாது. புதுசா சத்தியத்தை சொல்றாருயா, யாரும் சொல்லாத சத்தியத்தை சொல்றாருன்னு சொல்லி ஓடி போவது.
அவர் சொல்றது வேதத்துக்கு ஏற்றபடி இருக்கிறதா இல்லையா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுவது நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாய், நம்மை சீஷத்துவத்திலே வழி நடத்துவதாய், கனி கொடுக்கிற கிறிஸ்தவர்களாய் ஆக்குகிறதா, ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய், ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்களாய் ஆக்குகிறதா, இல்ல புதுசா சொல்றாருன்ட்டு ஓடி போய் கொண்டிருக்கிறோமா? புதிய கருத்துக்களை நாடி செல்வதிலே விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். புதுமையான கருத்துக்களை நாடி சென்றவர்கள் அத்தேனே பட்டணத்து மக்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. தத்துவங்களை, இன்னும் பல மதங்களை நாடி சென்றார்கள். அங்கு ஒரு பெரிய பெயர் பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் கூட இருந்தது. இப்படிப்பட்ட அத்தேனே பட்டணத்திற்கு பவுல் வந்து சேர்ந்தார். இது தற்செயலாக நடைபெற்ற ஒரு காரியம்தான். பவுலை வழிநடத்தினவர்கள் அத்தேனே பட்டணம் வரைக்கும் அவரை அங்கே அழைத்துக் கொண்டு வந்து அவர் அங்கே காத்திருக்கிறார். சீலாவுக்கும் தீமோத்தேயுவுக்கும் காத்திருக்கிறார். அத்தேனே பட்டணத்தை பவுலாகவே தெரிந்து அங்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் வரவில்லை. தெசலோனிக்கே பட்டணத்தை அவர் தெரிந்தெடுத்து சென்றார். பிலிப்பி பட்டணத்தை அவர் தெரிந்தெடுத்து சென்றார். எபேசு பட்டணத்தை அவர் தெரிந்தெடுத்து சென்றார். ஆனால் அத்தேனே பட்டணத்திற்கு அவர் வந்தது சீலாவும் தீமோத்தேயும் வருவார்கள் என்று அவர்களுக்காக காத்திருப்பதற்காக அங்கு இருந்தார். ஆனால் அந்த சமயத்திலும் கர்த்தர் வாய்ப்பை உண்டு பண்ணி தந்தார். என் அருமையான விசுவாசியே, உன்னுடைய வாழ்க்கையின் சம்பவங்கள் விபத்தாய் ஏற்படுகின்றவை அல்ல, தற்செயலாய் ஏற்படுகின்றவை அல்ல, அவையெல்லாம் கர்த்தரால் திட்டமிடப்பட்டவை. ஒருவேளை ஏமாற்றங்களின் மூலமாய் வந்த சூழ்நிலைகளாய் இருக்கலாம். ஏன் இது எனக்கு சம்பவித்தது? காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறேனே, நான் செய்ய நினைத்ததெல்லாம் செய்ய முடியவில்லையே, ஒன்று செய்யாதபடி இப்படி உட்கார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலை வந்துவிட்டதே என்று நாம் எண்ணலாம். ஆனால் கர்த்தர் அந்த சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கிறார். அதை அவர் ஆட்கொண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சூழ்நிலையிலும் நாம் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நல்ல காற்றடிக்கும், வெயில் இருக்கும், அப்பதான் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பது அல்ல. எந்த சூழ்நிலை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த சூழ்நிலையிலே செய்ய வேண்டியதை செய்யத்தான் வேண்டும். அப்படித்தான் பவுலும் அத்தேனே பட்டணத்திலே காத்து கொண்டிருக்கிறார். எதிர்பார்க்கவில்லை இந்த பட்டணத்திற்கு வருவோம் என்று. பெரோயாவில் இருந்து தப்பி இந்த பட்டணத்திற்கு வந்து விட்டார். அப்ப என்ன செய்திருக்கலாம்? அத்தேனே பட்டணம் பெயர் பெற்ற ஒரு பட்டணம், கலாச்சாரத்திற்கு கலைக்கு பெயர் பெற்ற ஒரு பட்டணம். சரி, சும்மா இருக்கிற நேரத்துல ஊரை சுற்றி பார்க்கலாம்னு போயிருக்கலாம் இல்லையா? ஊரை சுற்றி பார்ப்பதுல தவறில்ல. ஆனா ஊரை சுற்றி பார்க்கும் பொழுது கர்த்தர் தந்த பாரத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் எதற்காக நம்மை அழைத்தார் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. அதைத்தான் இங்க பவுலின் வாழ்க்கையில பார்க்கிறோம். 16வது வசனம், அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டார். பவுல் என்னத்தை கண்டார்? விக்கிரகங்களினால் அந்த பட்டணம் நிறைந்திருப்பதை கண்டார். பார்த்தீர்களா? நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் விழிப்புள்ளவர்களாய் கர்த்த பார்க்க விரும்புவதை நாம் பார்க்க வேண்டும். கண்களை மூடிக்கொண்டிருக்க கூடாது. ஒரு கிறிஸ்தவ விசுவாசி வாழ்க்கையின் ஊடாக நடந்து செல்லும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு செல்ல மாட்டான், அல்லது மற்றவர்கள் தன் கண்களை மூடுவதற்கும் இடம் கொடுத்து விட மாட்டான். கண்களை திறந்து கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கூர்மை உள்ளவனாய், மனித தேவையை பார்க்கக்கூடிய கூர்மை உள்ளவனாய் வாழ்க்கையின் வழியாய் நடந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் மனித தேவைகள் வாழ்க்கையின் வழியோரங்களில் இருக்கலாம், வாசற்படிகளில் இருக்கலாம், எங்கும் இருக்கலாம். அந்த தேவைகளை நாம் பார்க்க வேண்டும். பவுல் கண்டது என்ன? சிலை வணக்கத்தினால் இந்த பட்டணம் நிறைந்திருந்தது. நிறைந்திருந்தது என்கிற அந்த சொல்லை மூழ்கி இருந்தது என்று கூட மொழிபெயர்க்கலாம். சிலை வணக்கத்திலே மூழ்கி இருந்தது அத்தனை பட்டணம், ஆட்கொள்ளப்பட்டிருந்தது அத்தனை பட்டணம். இதை பவுல் பார்த்தார். பார்த்துவிட்டு அந்த சிலைகளின் அழகை அவர் பார்த்துக் கொண்டிருக்கவில்லை, அந்த பட்டணத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலை, பிசாசின் ஆதிக்கம் இருக்கிறதே என்று அவர் பாரம் கொண்டார், வைராக்கியப்பட்டார். பாருங்கள் அந்த வசனத்தை மறுபடியும், தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்தார் என்று பார்க்கிறோம். இது பவுலுடைய உணர்ச்சியை எடுத்து காட்டுகிறது. முதலாவது பவுல் கண்டது, இரண்டாவது பவுல் உணர்ந்தது. இந்த உணர்ச்சி ஏதோ ஒரு சமயம் வந்து அது மறைந்து விடவில்லை, திடீரென்று தோன்றி மறைந்து போகவில்லை. இந்த உணர்ச்சி அவருக்குள்ளே நிலைத்திருந்தது. தொடர்ந்து வைராக்கியம் உள்ளவராயிருந்தார் என்று நாம் கூறலாம். சிலருக்கு ஆத்ம பாரம் வரும் போகும். சில சமயம் கண்ணீர் விட்டு அழுவார்கள்.
அடுத்த நிமிஷம் பாரமே இருக்காது. அருமையான தெய்வ மக்களே, நம்முடைய அர்ப்பணம் இருக்க வேண்டியபடி இருந்தால், நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோடு நெருங்கின வாழ்க்கையா இருந்தால், ஆத்ம பாரம் வருவதும் போவதுமா இருக்காது. ஜெப கூட்டத்துல மட்டும் அழுது ஜமனிட்டு பிறகு அதை பற்றியே யோசித்து பார்க்க கூட சமயம் இல்லாதபடி இருக்கக்கூடாது இல்லையா? ஆத்ம பாரம் என்று சொன்னால் முழு வாழ்க்கையும் எப்பொழுதும் பற்றி பிடித்ததா இருக்க வேண்டும். ஜெப கூட்டத்துல கண்ணீர் விட்டு அழுகிறோம், மற்ற காரியங்களை செய்யும் பொழுதும் அந்த பாரம் நம் உள்ளத்தில் இருக்கத்தான் வேண்டும். அந்த பாரத்தோடு மற்றவர்களை பார்க்கிறோம், சூழ்நிலைகளை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வைராக்கியத்தை தான் பவுல் பெற்றிருந்தார், தொடர்ந்த ஒரு வைராக்கியம். இன்னொன்று, தேவனுடைய நற்செய்தியை அறிவிப்பது என்ன காரணத்தினாலே அறிவிக்கிறோம்? கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சிலர் சொல்லுவார்கள். பிரதான கட்டளை, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உலகமெங்கும் போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்குங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்னார். ஆம், அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், நல்ல நோக்கம்தான். அதோடு கூட மனித தேவையை இரக்கத்தோடு மன உருக்கத்தோடு பார்க்க வேண்டும், கிறிஸ்து பார்ப்பது போல பார்க்க வேண்டும். மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் சிதறடிக்கப்படுவது போல அவர்களை பார்த்தார் இல்லையா? அறுவடையை அவர் பார்த்தாரே, ஆயத்தமாயிருந்த அறுவடை, அதிகமான அறுவடை, இதையெல்லாம் அவர் பார்த்தாரே, அதை போல நாமும் பார்க்க வேண்டும். மன உருக்கம், மன இரக்கம் இவையும் தேவை நற்செய்தி பணிக்கு. ஆனால் எல்லாவற்றை விட மேலான ஒரு நோக்கம், நம்மை உந்தி தள்ளும் காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் மகிமைக்காக உள்ள வைராக்கியம். சிலை வணக்கத்தில் மக்கள் ஈடுபட்டிருப்பதை பார்க்கும் பொழுது, கல்லையும் மண்ணையும் மண்டியிட்டு வணங்குகிற நம் நாட்டு மக்களை காணும் பொழுது, ஐயோ, என் ஆண்டவராகி இயேசு உயிர்த்தெழுந்த கடவுள், எல்லாவற்றையும் ஆளுகிறவர், ராஜாவா இருக்கிறவர், அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை கல்லுக்கும் மண்ணுக்கும் செலுத்தி கொண்டிருக்கிறார்களே என்கிற ஒரு வைராக்கியம் தாவீதுக்கு இருந்தது இல்லையா? சிறுவனான தாவீது, சவுலுக்கு இல்லாத ஒரு வைராக்கியம், தாவீதின் மூத்த சகோதரருக்கு இல்லாத ஒரு வைராக்கியம். என்ன வைராக்கியம்? இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் ஜீவனுள்ள தேவனையும் அவருடைய சேனைகளையும் நிந்திப்பதற்கு இவன் எம்மாத்திரம் என்று தாவீது வைராக்கியம் கொண்டார் இல்லையா? அவரைத்தான் தெரிந்து கொண்டார் தேவன் தம்முடைய ஊழியத்திற்காக. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய உள்ளம் கிளர்ச்சி அடைகிறதா? உன்னுடைய உள்ளம் பொங்கி எழும்புகிறதா? வைராக்கியத்தினாலே என் கிறிஸ்துவுக்கு உரிய மகிமை செலுத்தப்படவில்லையே இந்த நாட்டிலே, இந்த பட்டணத்திலே, இந்த பகுதியிலே என்று அந்த வைராக்கியம் உன்னை பற்றி பிடிக்கிறதா? அப்படியானால் கர்த்தர் உன்னை நம்புவார், உன் கையிலே ஊழியத்தை தருவார். இந்த வைராக்கியம் பவுலை பற்றி பிடித்ததனால்தான் அத்தேனே பட்டணத்திலே அவருக்கு ஊழியம் இருந்தது. வைராக்கியம் இல்லாதபடி சும்மா ஏனதானோ என்று வெது வெதுப்பா போய் சொல்ல வேண்டிய கடமைக்காக இதையோ சொல்லிவிட்டு வந்தா அங்கேயும் ஒன்னும் நடக்காது, நம்ம உள்ளத்திலேயும் ஒன்னும் நடக்கல, கர்த்தருக்கும் அதனாலே ஒன்றும் சம்பவிப்பதில்லை. அருமையானவர்களே, இப்படி வெதுவெதுப்பான ஊழியங்களினாலே எவ்வளவு பாதிப்பு ஏற்படுகிறது இல்லையா? மகிமைக்காக கொண்ட வைராக்கியம், அதைத்தான் பவுல் இடத்துல பார்க்கிறோம். என்ன செய்தார்? 17வது வசனத்துல, ஜெப ஆலயத்துல யூதரோடு மறுபடியும் அத்தேனே பட்டணத்திலும் அதே முறையை கையாளுகிறார். ஜெப ஆலயத்துக்கு போகிறார். சிலை வணக்கம் நிறைந்த அந்த ஊரில் யெகோவாவை மட்டும் வழிபடுகிற மக்கள் இருந்தார்கள். எவ்வளவு விசேஷமான ஒரு காரியம் பாருங்கள். அந்த ஜெப ஆலயத்துல யூதரோடு கூட அவர் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினார் என்று பார்க்கிறோம். அவருடைய ஊழிய முறை, உரையாடலின் முறை, சாதாரண அந்தாடக வாழ்க்கையில் பேச்சு நடத்துவது போல அவர்களோடு பேசினார். பிறகு பக்தி உள்ளவர்களோடும் கூட ஜபாலயத்திலே அவர் உரையாடினார். பக்தி உள்ளவர்கள் என்று சொன்னால், ஏற்கனவே பார்த்தபடி யெகோவாவை ஒரே தேவனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய அறநெறிகளை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்த புரஜாதியார், அவர்களோடும் கூட பவுல் உரையாடினார். பிறகு மூன்றாவதாக, சந்தை வெளியில அத்தேனே பட்டணத்திலே ஒரு பொது இடம் இருந்தது, பார்க் என்று சொல்லுகிறோமே, ஒரு பூங்கா, அப்படிப்பட்ட ஒரு பூங்கா அல்லது ஒரு மைதானம், ஒரு பொது இடம், சந்தை வெளி என்று இங்கே அழைக்கிறார்கள். ஏனென்றால் வியாபாரம் கூட அங்கே நடைபெற்றது. அப்படிப்பட்ட இடத்துல போய் யார் யாரை பார்த்தாரோ அவர்களோடு தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினார். பாருங்கள், இதுதான் தனித்தாள் ஊழியம். தனித்தாள் ஊழியம் ரொம்ப முக்கியம். பெரிய கூட்டங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணுவேன், தனித்தாள் ஊழியமே செய்ய மாட்டேன் என்று சொன்னா, அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய ஊழியத்துல ஏதோ ஒரு குறை உண்டு. தனித்தாள் ஊழியம் செய்ய நாம் அறிந்தவர்களா இருக்க வேண்டும். தினந்தோறும் சந்தித்தவர்களோடு
உரையாடினார், தனித்தாள் ஊழியம் செய்தார். அதோடு கூட இன்னும் ஒரு கூட்டத்தாரையும் அவர் சந்திக்கிறார், யூதர்கள் பக்தியுள்ளவர்கள். பிறகு சந்தை வெளியிலே அகோரா என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்துல சந்தித்தவர்களோடு உரையாடினார். மூன்றாவது, அங்கே உள்ள தத்துவ ஞானிகள் எப்பிக்கூரர் ஸ்தோய்க்கர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் யார், எப்பிக்கூரர் யார், ஸ்தோய்க்கர் யார் என்பதை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். எப்பிக்கூரர் யார் என்று கேட்டால், எப்பிக்கூரஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு தத்துவ ஞானியின் போதனைகளை சத்தியங்களை பின்பற்றினவர்கள். அவர்கள் நாஸ்திகர்கள். கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவர் எங்கேயோ தூரமாக இருக்கிறார், அவரை பற்றி நமக்கு கொஞ்சம் கூட அக்கறை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி கடவுள் இல்லாதவர்கள் போலவே வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய முழு நாட்டமும் சிற்றின்பத்தின் மேலதான். வாழ்க்கையை நல்லா அனுபவிக்க வேண்டும், ஆனந்தப்பட வேண்டும். வேதனை கவலை இதை பற்றியெல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கை ஆனந்தமாய் அனுபவிப்பதற்கே என்பது அவர்களுடைய தத்துவம். ஸ்தோய்க்கர் என்று சொல்லப்பட்டவர்கள் யார், இவர்களும் தத்துவ ஞானிகள். சிலை வணக்கத்தை உதறி தள்ளிவிட்டார்கள். ஒரு உலக கடவுள் இருக்கிறார், அவர் ஆழத்துவம் உள்ளவர் அல்ல, எல்லாவற்றிலும் இருக்கிறார், எல்லாமா இருக்கிறார். நம்முடைய இந்து மார்க்கத்தில் வேதாந்த தத்துவம் என்று இருக்கிறது அல்லவா, அதை போல வேதாந்த தத்துவத்தை போன்ற ஒரு தத்துவம். கடவுள் ஆழத்துவம் உள்ளவர் அல்ல, அவரோடு உறவு கொள்ள முடியாது. கடவுள் என்று சொன்னால் ஏதோ ஒரு தத்துவம், எல்லாமா இருக்கிறார், கல்லிலும் இருக்கிறார், மண்ணிலும் இருக்கிறார், மரத்திலும் இருக்கிறார், எல்லாவற்றிலும் இருக்கிறார், மனிதனாகவும் இருக்கிறார் என்று நம்புகிற ஒரு தத்துவம். வாழ்க்கையிலே கட்டுப்பாடு இருக்க வேண்டும், இச்சை அடக்கம் இருக்க வேண்டும் என்று நல்ல அறநெறிகளை பின்பற்றினவர்கள் ஸ்தோய்க்கர்கள். அவர்கள் உள்ளத்தின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடாது, உள்ளத்தின் உணர்ச்சிகள் நம்மை பாதிக்கக்கூடாது, வெளி சூழ்நிலைகளும் நம்மை பாதிக்கக்கூடாது. நாம் சுய நம்பிக்கை உள்ளவர்களாய், சுய கட்டுப்பாடு உள்ளவர்களாய், சுய திருப்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வாழ்ந்தவர்கள் ஸ்தோய்க்க. அப்போ வாழ்க்கை அனுபவிப்பதற்கே என்று சொன்னார்கள் எப்பிக்கூரர், வாழ்க்கை சகித்துக் கொள்வதற்காகத்தான் வாழ்க்கை என்று சொன்னார்கள் ஸ்தோய்க்கர்கள். இந்த ரெண்டு பேரும் உண்மை என்னவென்று சத்தியம் என்னவென்று கண்டுகொள்ளவில்லை. இப்படிப்பட்ட மக்கள் பவுலோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்போ மூன்றாவது அவருடைய ஊழியம் தத்துவ ஞானிகளோடும் இருந்தது. அவரை வாயாடி என்று அவர்கள் அழைத்தார்கள். வாயாடி என்கிற இந்த சொல், இதன் உண்மையான பொருள் என்ன, பறவைகள் அங்குமெங்கும் செதறி கிடக்கிற தானியங்களை எடுத்து தின்வது போல மற்றவர்களின் கருத்துக்களை சேர்த்து கூட்டி வைத்துக் கொண்டு அவற்றை தங்களுடைய கருத்துக்கள் போல போதிக்கிறவர்கள், அவர்கள் தான் வாயாடிகள். பவுலை அப்படி அவர்கள் அனாவசியமாக அலட்சியமாக எண்ணிவிட்டார்கள், அவமதிப்பாக சொல்லிவிட்டார்கள். சரி, இன்னும் ஒரு கூட்டத்தையும் பார்க்கிறோம். அந்த கூட்டத்தார் 19வது வசனம், மார்ஸ் மேடை. இந்த மார்ஸ் மேடை என்பது அந்த அத்தேனே பட்டணத்தில் உள்ள கல்வி அல்லது அவர்களுடைய தத்துவம், அவர்களுடைய அறநெறி வாழ்க்கை இவற்றையெல்லாம் ஆண்டு கொள்வதற்காக கட்டுப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சிக்குழு. இந்த ஆட்சிக்குழு மார்ஸ் மேடையிலே கூடி வந்தது. அப்படிப்பட்ட ஒரு குழுவினருக்கு அவர் வந்து பேசும்படி அழைத்துக் கொண்டு போனார்கள். அவரை நியாயம் தீர்ப்பதற்காகவல்ல, அவர் என்ன சொல்லுகிறார் என்று அறிவதற்காக. ஆக அத்தேனையிலே அவர் நடத்தின மூன்றாவது ஊழியம், நான்காவது ஊழியம் மார்ஸ் மேடையிலே. முதல் ஊழியம் ஜபாலயத்திலே, இரண்டாவது ஊழியம் சந்தை வெளியிலே, மூன்றாவது ஊழியம் தத்துவ ஞானிகளோடு, நான்காவது ஊழியம் மார்ஸ் மேடையிலே. அவர்கள் என்ன சொன்னார்கள், இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்கள் பிரசங்கித்தபடியினாலே அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஏன் அந்நிய தேவைகள் என்று சொன்னார்கள், இயேசு என்றால் அவர் ஆண் கடவுள், உயிர்த்தெழுதல் என்றால் உயிர்த்தெழுதல் என்கிற அந்த சொல்லுக்கு கிரேக்க சொல் அனஸ்டாசிஸ் என்பது. அனஸ்டாசிஸ் என்று பவுல் சொன்னதை அது ஒரு தேவதையின் பெயர் என்று அவர் எடுத்துக்கொண்டார்கள், பெண் தேவதை என்று எடுத்துக்கொண்டார்கள். அப்படியானால் இயேசு ஆண் தேவன், உயிர்த்தெழுதல் அனஸ்டாசிஸ் பெண் தேவதை என்று தவறாக புரிந்து கொண்டு அந்நிய தேவதைகளை இவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இப்படி சொல்லி மார்ஸ் மேடைக்கு அழைத்துக் கொண்டு போகிறார்கள். 20வது வசனம், நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய்,
அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். புதுமையான காரியங்களை சொல்லுவதிலும் கேட்பதிலுமே தங்களுடைய காலத்தை செலவழித்துக் கொண்டிருந்த அந்த பட்டணத்தார் புதியதா சொல்லுறாப்பா, அதனால அதை நாங்க கேட்கணும் சொல்லு என்று கொண்டு போய் பவுலை சொல்லும்படி கேட்கிறார்கள். பவுல் அவர்களோடு பேசுகிறார். அவருடைய பிரசங்கத்தை 23வது வசனம் முதல் 31வது வசனம் வரை பார்க்கிறோம். இந்த பிரசங்கத்திலிருந்து நாம் அநேக காரியங்களை அறிந்து கொள்ளலாம். பவுல் இந்த பிரசங்கத்தை எப்படி ஆரம்பிக்கிறார்? நான் சுத்தி தெரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது, அப்போ மற்றவர்களோடு நாம் ஊழியம் செய்ய போகும் பொழுது அவர்கள் ஆராதிக்கின்ற காரியங்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இவை எல்லாவற்றையும் நாம் அறிய வேண்டியது அவசியம். சிலர் சொல்லுவார்கள், மற்றவர்களுடைய மதத்தை பற்றி நாம் ஏன் அறிய வேண்டும், அவர்கள் விசுவாசிக்கிறதை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும், நாம் நேரா போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது என்று சொல்லுவார்கள். அப்படி அல்ல. பவுலுடைய ஊழிய முறையை பாருங்கள். முதலில் அத்தேனே பட்டணத்தை அவர் சுற்றி பார்த்த பொழுது அவர்களுடைய ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தார். மற்ற மதங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம்தான். அப்போதான் அவர்களுடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது, எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி நாம் சத்தியத்தை அறிவிக்க முடியும். அதோடு கூட அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன, ஆசாரங்கள் என்ன என்று அறிந்து கொண்டால் அனாவசியமா இடரல் உண்டு பண்ணுவதை நாம் தவிர்க்கலாம். நற்செய்தி நிமித்தமாய் வருகிற இடரல் உண்டு, அதை நாம் தவிர்க்க முடியாது, அதை நாம் மறைக்க முடியாது. ஆனால் நற்செய்தி நிமித்தமாய் வராத சில இடரல்கள் உண்டு. மற்றவர்களுடைய பழக்க வழக்கங்களை அறியாததுனாலே நாம் என்னத்தையோ சொல்லி அல்லது எதையாவது செய்து வருகிற இடரல்கள், அவற்றை நிச்சயமாய் நாம் தவிர்க்க வேண்டும். அதற்காகத்தான் மிஷினரி ஊழியத்தில் கூட ஒரு இடத்திற்கு போனால் அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம், அவர்களுடைய மொழி, அவர்களுடைய விசுவாசம், நம்பிக்கை என்னவென்றெல்லாம் அறிந்து கொண்டு அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இதைத்தான் பவுல் செய்தார். அவர்களுடைய ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தார். பிறகு அங்கிருந்து அவர் தம்முடைய ஊழியத்தை, தம்முடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன் என்று சொல்லி அதிலிருந்து ஆரம்பிக்கிறார். மற்ற மார்க்கங்களை அறியும் பொழுது பாவ மன்னிப்பை பற்றி அவர்கள் என்ன நம்புகிறார்கள் என்று கண்டுகொள்வோமானால் அதிலிருந்து நாம் நற்செய்தி பிரசங்கத்தை ஆரம்பிக்கலாம். அல்லது வேறு ஏதாவது தொடர்பான ஒரு சம்பவம் அல்லது ஒரு உண்மை, அதிலிருந்து ஆரம்பித்து நற்செய்தியை நாம் அறிவிக்கலாம். இப்படித்தான் பவுல் ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் சுற்றி திரிந்து பார்த்தபொழுது அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கூறுகிறார். எவ்வளவு அழகாக அந்த சூழ்நிலையை பயன்படுத்துகிறார் பாருங்கள். நீங்கள் அறியப்படாத தேவன் என்று சொல்லி ஆராதிக்கிறீர்கள், நான் அவரை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அறிவிக்கிறார். அவருடைய பிரசங்கத்திலே கடவுளை பற்றி 5 சத்தியங்கள். முதல் சத்தியம், கடவுள் பெரியவர், எல்லாவற்றையும் படைத்தவர். அருமையானவர்களே, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு, மற்ற மதத்தவர்களுக்கு நாம் நற்செய்தி அறிவிக்கும் பொழுது கடவுளின் படைப்பை அறிவிக்க வேண்டும். அவர் படைத்தவர் என்பதை அறிவிக்க வேண்டும். 24வது வசனம், வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவர், யாவற்றையும் உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர் என்று சொல்லிவிட்டு, அவர் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ணுவதில்லை என்று எடுத்துச் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் படைத்தவர் பெரியவர் தேவன், ஆகையினாலே அவர் நம்முடைய ஆலயங்களில் வாசம் பண்ணுவதில்லை என்று கூறுகிறார். இந்த உலகம் தற்செயலாக உண்டானது என்று சொன்னார்கள் எப்பிக்கூரர். எல்லாவற்றையும் படைத்த ஆழத்துவமுள்ள கடவுள், எல்லாவற்றின் மேலும் அவர் ஆண்டவராயிருக்கிறார் என்று அவரை பற்றி பவுல் எடுத்து கூறுகிறார். இரண்டாவது, கடவுள் நல்லவர், பராமரிக்கிறவர். எங்கேயோ தூரத்தில் உட்கார்ந்து கொண்டு மனிதனை பற்றி அக்கறையற்றவராயிருக்கும் ஒரு கடவுள் அல்ல. தத்துவ ஞானிகள் சொல்லுவது போல அவர் அக்கறையற்றவர் அல்ல, அல்லது ஏறோவது தத்துவம் அல்ல, ஆழத்துவம் உள்ளவர், அக்கறைப்படுகிறவர். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் என்று சொல்லிவிட்டு அவருக்கு நாம் எதையும் கொடுக்க வேண்டியதில்லை என்று எடுத்து காட்டுகிறார். கடவுளை பற்றி ஒரு சத்தியத்தை எடுத்து காட்டிவிட்டு மனிதனுடைய தவறான கருத்துக்களையும் வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். பிறகு மூன்றாவதாக கடவுளை பற்றி என்ன சொல்கிறார், எல்லாவற்றையும் ஆளுகிறவர். 26வது வசனம், மனுஷ ஜாதியான
சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே, இரத்தத்தினாலே என்கிற சொல்லை மனிதனாலே என்று மொழிபெயர்க்கலாம். ஒரே மனிதனாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அதாவது வரலாற்றுக்கு ஆண்டவர் அவர், நாடுகளுக்கு எல்லையை தருகிறவர், அந்த எல்லைகளை ஆளுகிறவர் அவர் என்பதை எடுத்து காட்டிவிட்டு அவர் நமக்கு தூரமானவர் அல்ல, நெருங்கி இருக்கிறவர் என்று 27வது வசனத்தில் எடுத்து சொல்லுகிறார். 28-29ல கிரேக்க புலவர்கள் ரெண்டு பேருடைய கவிதைகளிலிருந்து சில கூற்றுகளை எடுத்து சொல்லுகிறார். இப்படி மற்ற மதங்களில் உள்ள கூற்றுக்களை நாம் பயன்படுத்தலாமா? தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் பயன்படுத்தும் பொழுது விழிப்போடு கவனத்தோடு பயன்படுத்த வேண்டும். அவற்றை நாம் எவ்விதமாய் ஒப்புக்கொள்கிறோம் என்பதை எடுத்து காட்ட வேண்டும். ஏனென்றால் அந்த கூற்றுகளிலே வேதத்திற்கு பொருந்தாதது, நம் விசுவாசத்திற்கு பொருந்தாதது இருக்கலாம். அதை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது, அதை எடுத்துச் சொல்லவும் கூடாது. ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருப்பது, உதாரணமாய் நம்முடைய தமிழிலே பக்தி பாடகர்கள் அநேகர், பக்தி பாடல்களை உருவாக்கின தாயுமானவர் ராமலிங்க சுவாமிகள், இவர்கள் பாவ மன்னிப்புக்காக உருக்கமாய் பாடின பாட்டுகள், பக்தி பாடல்கள் உண்டு. அந்த பாடல்களில் உள்ள சில சொற்களை எடுத்து அதிலிருந்து பாவ மன்னிப்பை நாம் பிரசங்கிக்கலாம். திருக்குறளில் இருந்து சில கூற்றுக்களை எடுத்து சத்தியத்தை அறிவிக்கலாம். அது தவறில்லை. அப்படித்தான் பவுல் இங்கே செய்கிறார். கிரேக்க புலவர்களின் கூற்றுக்களில் இருந்து எடுத்து கூறி அவர் கடவுள் பிதாவானவர் என்கிற சத்தியத்தை அறிவிக்கிறார். உங்கள் புலவர்களும் சொன்னார்கள், நாம் அவருடைய பிள்ளைகள் என்று. உண்மைதாம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று கூறுகிறார். அப்படியானால் கடவுள் எல்லாருக்கும் பிதாவானவரா? இல்லை, படைப்பின் அடிப்படையில அவர் எல்லாருக்கும் பிதாவானவர் தான். எந்த மதத்தவரானாலும் சரி, அவர்களுக்கும் கடவுள் பிதாதான். ஆனால் மீட்பின் அடிப்படையில ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, விசுவாசித்தவர்களுக்கு தான் அவர் பிதா. இந்த வித்தியாசத்தை, வேறுபாட்டை பவுல் தெளிவாய் அறிந்திருந்தார். ஆகினால இங்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர் சொல்லும் பொழுது படைப்பின் அடிப்படையிலே பிள்ளைகள் என்று எடுத்து காட்டுகிறார். 5வது கடவுளை பற்றி அவர் என்ன சொல்லுகிறார்? கடவுள் இரட்சகர், நியாயாதிபதி. 1வது கடவுள் பெரியவர், 2வது கடவுள் நல்லவர், 3வது கடவுள் ஆளுகிறவர், 4வது கடவுள் பிதாவானவர், 5வது கடவுள் இரட்சகர், நியாயாதிபதி. என்ன சொல்லுகிறார் பாருங்கள் இங்கே 30வது வசனம். மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். வேண்டுமென்று கண்ணை மூடிக்கொண்டிருக்கவில்லை, பொறுமையோடு இருந்தார் என்பதை அந்த சொல் எடுத்து காட்டுகிறது. பொறுமையுள்ளவர், இரக்கமுள்ளவர், இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். ஏனென்றால் அவர் இரட்சகர், ஆகையினாலே மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். 31வது வசனம். தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரில் இருந்து எழுப்பினதுனாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். பார்த்தீர்களா? கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி கூறுகிறார். சிலர் சொல்லுவார்கள், அத்தேனே பட்டணத்து பிரசங்கத்திலே சிலுவையே இல்லை என்று சொல்லுவார்கள். அது சரியல்ல. சிலுவையை பற்றி சொன்னார் பவுல், கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி சொன்னார். மரித்த கிறிஸ்து மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டார் என்று எடுத்து காட்டுகிறார். அப்போ மரித்த கிறிஸ்து உயிரோடு எழுமினார். உயிர்த்தெழுதலை நடுமையமாக வைத்து நற்செய்தியை அறிவித்தார். இவர் இரட்சகர், நம்முடைய பாவங்களுக்காக மரித்த இரட்சகர், உயிர்த்தெழுந்து நியாயம் தீர்ப்பதற்காக நியாயாதிபதியாயிருக்கிறவர். இந்த நியாய தீர்ப்பை பற்றி ரெண்டு சத்தியங்கள் இங்க பார்க்கிறோம். எல்லா மனிதருக்கும் நியாய தீர்ப்பு. தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நியாயம் தீர்ப்பார். 2வது சத்தியம், நீதியாய் நியாயம் தீர்ப்பார். இந்த நியாய தீர்ப்பு நிச்சயமானது. இது 3வது சத்தியம். எப்படி நிச்சயமானது? ஒரு நாளை நியமித்திருக்கிறார், அதற்கென்று நியாயம் தீர்க்க போகிற ஆளையும் நியமித்திருக்கிறார். அப்படியானால் அது நிச்சயமானது. ஆகினாலே நீதியுள்ள நியாய தீர்ப்பு, எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு, நிச்சயமான நியாய தீர்ப்பு. இந்த ஊழியத்தின் விளைவு என்ன? சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். திரளான மக்கள் அல்லது அநேகர் என்று லூக்கா இங்கு கூறவில்லை, சிலர் என்று கூறுகிறார். இதை வைத்துக் கொண்டு சிலர் சொல்லுவார்கள், அத்தேனே பட்டணத்திலே பவுலின் முறை சரியில்லை, சிலுவையை பற்றி அவர் சொல்லவில்லை, ஆகனாலதான் அநேகர் விசுவாசிக்கவில்லை.
கொரிந்து பட்டணத்திற்கு வந்தபொழுது ஊழிய முறையை அவர் மாற்றிக்கொண்டார் என்று சொல்வார்கள். இது தவறு. அத்தேனை பட்டணத்திலே சிலர் விசுவாசித்தார்கள். விளைவுகளிலே வேறுபாடு இருக்கலாம். சில தத்துவ ஞானிகள் நடுவில் நாம் சாதாரண மக்கள் நடுவில் இருக்கும் அளவுக்கு ஒருவேளை பலனை விளைவை எதிர்பார்க்க முடியாது. முஸ்லீம்கள் நடுவில் பெரிய விளைவு இருக்காது. இந்துக்கள் நடுவில் இருப்பது போல அதை வைத்துக் கொண்டு ஊழியம் வெற்றியுள்ளதா வெற்றி இல்லாததா என்று நாம் நிதானிக்கலாமா, அல்லது ஊழியத்தில் அபிஷேகம் இருக்கிறதா அபிஷேகம் இல்லையா என்று நிதானிக்கலாமா? இல்லை. விளைவுகளை வைத்து இதை நிதானிக்க முடியாது. விளைவுகளிலே குறை எண்ணிக்கை இருக்கலாம் முஸ்லீம்கள் நடுவில் அல்லது தத்துவ ஞானிகள் நடுவில். அப்படித்தான் அத்தேனை பட்டணத்திலே அத்தனை பேர் விசுவாசிக்கவில்லை. ஆனால் விசுவாசித்தவர்களை பாருங்கள். மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளிலே ஒருவனாகிய தியோனியீசு ஒரு பெரிய அதிகாரி, தத்துவ ஞானிகளிலே சிறந்தவர் என்று கூட சொல்லலாம். அதோடு கூட தாமரி என்கிற பெயருள்ள பெயர் பெற்ற ஒரு பெண், அவர்களோட வேறு சிலரும் இருந்தார்கள். அத்தேனை பட்டணத்தின் ஊழியம் தோல்வி என்று சொல்வது தவறு. அத்தேனை பட்டணத்தின் ஊழியம் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம். ஆண்டவர் ஆசீர்வதித்தார், விளைவுகளை தந்தார். அருமையான தெய்வ மக்களே, இன்றைக்கு ஏழைகள், எளியவர்கள், குடிசை வாழ் மக்கள், ஆதிவாசிகள், கிராமவாசிகள், இவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அதே சமயத்தில் நம்முடைய பல்கலைக்கழகங்களில் இருக்கும் ஞானிகள், தத்துவ ஞானிகள், படித்தவர்கள், கல்வி அறிவுள்ளவர்கள், இவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். அதை நாம் விட்டுவிடக்கூடாது. அத்தேனே பட்டணத்தையும் தொட வேண்டும், தெஸலோனிக்கே பட்டணத்தையும் தொட வேண்டும். ரெண்டும் அவசியம். அதைத்தான் இந்த அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஊழிய பாரத்தை தேவன் நமக்கு தருவாராக. பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த சத்தியங்களுக்காக துதிக்கிறோம். நாங்களும் பவுலை போல ஒருவேளை எங்களுடைய உணர்ச்சிகளின் அடிப்படையிலே ஊழியத்தை நடத்தாதபடி, விருப்பு வெறுப்புகள் அடிப்படையிலே நடத்தாதபடி, உம்முடைய சித்தத்தை அறிந்து நடத்த எங்களுக்கு உதவி செய்யும். எதிர்ப்பை கண்டு சோர்ந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். அது மட்டுமல்ல சுவாமி, எங்கு வாய்ப்பு இருக்கிறதோ அதை குறித்து விழிப்புள்ளவர்களாய் அந்த வாய்ப்பை பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை பயன்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
ஜீவா.